This is the beginning of your end. Jab Nash Manush par chhata hai, to pehle Vivek mar jata hai. We're going to come back and we're going to see the end of you. Mahua Moitravin MP padavi paripu. Enna nadandhathu? Mamta solvadenna? நாடாளுமன்ற விதிகளை மீறி மாண்பை குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் எம்பி பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். என்ன நடந்தது என்பதை முழுமையாக பார்க்கலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் பாஜக அரசு குறித்தும் அதானி குழும முறைகேடு குறித்தும் கேள்வி கணைகளை தொடுத்து சிங்கமென கர்ஜித்து வந்தவர்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகுவா மொய்த்ரா. நாடாளுமன்றத்தில் நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே ஆளும் கட்சியை கேள்விகளின் மூலம் அதிர வைக்கின்றனர். அப்படி காங்கிரஸில் ராகுல்காந்தி என்றால் திரிணாமுல் காங்கிரஸில் மகுவா மொய்த்ரா இருந்து வந்தார். இந்நிலையில்தான் அதானி குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப தொழிலதிபர் ஒருவரிடம் மகுவா மொய்த்ரா பணம் பெற்றதாக குற்றச்சாட்டை கையில் எடுத்தது பாஜக. நாடாளுமன்றத்திலும் சரி, சமூக வலைதளங்களிலும் சரி, அதிரடியாக கேள்வி எழுப்பும் நபராக இருந்து வருகிறார் இவர். இந்நிலையில் அதானி குழுமம் குறித்து கேள்வி எழுப்ப மொய்த்ரா பணம் வாங்கியுள்ளார் என்ற தீயை கொளுத்தி போட்டார் வழக்கறிஞர் ஜெய் ஆனந்த் தேத்ராய். இதனை கையில் எடுத்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளிக்க அவரது பரிந்துரையின் பேரில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு விவகாரத்தை விசாரித்து வந்தது. மக்களவையில் மகுவா மொய்த்ரா இதுவரை கேட்டுள்ள 61 கேள்விகளில் 50 கேள்விகள் அதானி குழுமம் தொடர்பானவை. அதானி குழுமம் தொடர்பாக இந்த கேள்விகளை எழுப்ப மற்றொரு நிறுவனத்திடம் இருந்து அவர் லஞ்சம் வாங்கியுள்ளார். இது தொடர்பாக ஆதாரங்கள் உள்ளன என்று மகுவா மொய்த்ரா மீது நிஷிகாந்த் துபே புகார் கொடுத்தார். இங்கு குறிப்பிட வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள வழக்கறிஞர் ஆனந்த் தேத்ராய் மகுவா மொய்த்ராவின் முன்னாள் காதலர். இந்நிலையில் குற்றச்சாட்டை வைத்த இருவரையும் அழைத்து நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு விசாரணை நடத்தியது. பாஜக எம்பி வினோத்குமார் சோன்கர் தலைமையிலான இந்த குழு கடந்த நவம்பர் 9 அதன் அறிக்கையை வெளியிட்டது. தொடர்ந்து அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதோடு மகுவா மொய்த்ராவை எம்பி பதவியில் இருந்து நீக்கும் பரிந்துரையையும் முன்வைத்தது. தொடர்ந்து மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு மகுவா மொய்த்ரா எம்பி பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தொடக்கத்தில் பேசிய மகுவா மொய்த்ரா, இதையெல்லாம் செய்து என்னை அச்சுறுத்த முடியாது, அதானி குழுமத்திற்கு எதிராக என் வாயை அடைக்கவே முயற்சிக்கின்றனர், ஆனால் ஒருபோதும் என்னை ஒடுக்க முடியாது, தொடர்ந்து கேள்விகளை கேட்பேன் என்றார். இந்த நிலையில் எம்பி பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் முழுமையாக விசாரணை நடத்தாமல் என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பதவியில் இருந்து நீக்கினாலும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டாலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்பேன் என்று இன்று ஆக்ரோஷமாக பேசியுள்ளார். I'm 49 years old. I will fight you for the next 30 years inside parliament, outside parliament, in the gutter, on the streets. Adim hang hingstro manobikotar jodi ami keu hoi sojon harane shoshane toder chita ami tulboi. We will see the end of you. இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ள மம்தா பானர்ஜி மகுவா மொய்த்ராவுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அவர் விளக்கம் கொடுக்க அவகாசம் தரவில்லை. இதனை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகளும் போராடும் என்றுள்ளார். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.